ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேஎஸ் பார்வை. உளுந்து போண்டா எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு கப் உளுந்தை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவியாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கலாம். 2 வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்துக்கலாம். கலந்தாச்சு. கடாயில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. கையை தண்ணியில் தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு போண்டாவே சேர்த்துக்கலாம். இந்த ஹெல்த்தியான போண்டாவை ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். வெந்துடுச்சு. போண்டாவை எடுத்து ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். வெந்துடுச்சு. தட்டில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.